ஹாய், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடை கிராஃபில் பிளாட் பண்ணால் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பாரபோலா, அதாவது பரவளையம் தான் கிடைக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாரபோலாவானது எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் அந்த பாரபோலாவோட ஈக்குவேஷனோட சொல்யூஷனாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். இதை பிளாட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பாரபோலா கிடைக்குதா? இந்த பாரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் கரெக்டாக -2 and 4 தான் மீட் ஆகுது. அதனால் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் ஆனது x = -2 and x = 4 தான் இருக்கும். இதே ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு அது x = -2 and x = 4 தான் கிடைக்கும். இதுவே y = x - 2 2 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 2 தான் கிடைக்கும். இதையே கிராஃபில் பிளாட் பண்ணாலும் அந்த பாரபோலா கரெக்டாக x = 2 தான் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுது. இதுவே கர்வோட ஈக்குவேஷன் ஆனது y = x²-1 இருந்தால் நம்மளோட சொல்யூஷன் x = +1 and x = -1 கிடைக்கும். அப்போது y = x²+1 இருந்தால் இதை பிளாட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு பாரபோலா கிடைக்குது. ஆனால் இந்த பாரபோலா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயுமே மீட் ஆகலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாமா? y = x²+1 y க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு x² வேல்யூ -1 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு x வேல்யூ +or - √-1 கிடைக்குது. இது எப்படி கிராஃபில் இருக்கும்? வாங்க காட்டுறேன். இங்கே x = √-1 and x = -√-1 எங்கே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய டொமைனே வேறு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியல் டொமைன், நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கிறது என்னவோ இமேஜினரி டொமைனில். இங்கே எக்ஸ் ஆக்சிஸை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம பாரபோலா கரெக்டாக இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுதா? சூப்பரில்! இங்கே √-1 and -√-1 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பரும் ரியல் பிளேனில் இல்லாமல் இமேஜினரி பிளேனில் இருக்கு இல்லையா? அதனால் இதை நாம் இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், இமேஜினரி நம்பர்ஸ்னா என்ன? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பொதுவாக நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 ஆட் ஆகிடுச்சுன்னா அதை தான் நாம் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி -1, -2, -3 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்ததுன்னா அதை நாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ், 0 and +ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். இந்த இன்டீஜர்ஸ் கூடவே 2/3, -4/7 அப்படின்ற எல்லா விதமான ஃப்ராக்ஷன்ஸ், அதே மாதிரி 0.6, 0.75 அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், அதே மாதிரி 0.23, 23, 23, 0.247, 247, 247 அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கர் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய டெசிமல்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நாம் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு டெசிமல் ஆனது முடிவும் இல்லாமல் ரெக்கரும் ஆகாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட டெசிமலை தான் நாம் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் எதெல்லாம் ரேஷ்னல் நம்பர் இல்லையோ அது எல்லாமே தான் இர்ரேஷ்னல் நம்பர். உதாரணத்துக்கு நம்ம பையை எடுத்துக்கோங்களேன், அது 3.14 அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கரே ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் அது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். இந்த ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நாம் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியல் நம்பர்ஸை தாண்டி தான் நம்ம பார்த்த இமேஜினரி நம்பர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ரூட்குள்ளே எப்போல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூ கண்டிப்பாக ஒரு இமேஜினரி நம்பராக தான் இருக்கும். இந்த இமேஜினரி நம்பரை நம்ம ஐ யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே √-1, -√-1 இதையும் நம்மளால் இமேஜினரி நம்பராக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுக்கு √-1 = i சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ y = x²+1 அப்படின்ற இந்த பாரபோலாவோட சொல்யூஷனில் √-1 i சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு +i and -i தான் ஆன்சராக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், √-1 வேல்யூ i தெரிஞ்சிருக்கும். இப்போது √-25 வேல்யூ என்னவா இருக்கும்? √-25 நம்மளால் √-1 × 25 எழுத முடியும். இங்கே 25 ரூட் +or - 5 தெரியும், அதே மாதிரி -1 ரூட் வேல்யூ i தெரியும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது +or - 5 i இருக்கும். நாம் i வேல்யூ √-1 சொன்னோம் இல்லையா? அப்போ i^0 வேல்யூ என்னவாக இருக்கும்? i^0 வேல்யூ 1 தான் இருக்கும். ஏன்னா எனி நான் ஜீரோ நம்பர் √0 வேல்யூ 1 தானே. அதே மாதிரி i^1 வேல்யூ i தான் இருக்கும். i²ஓட வேல்யூ
I square oda value la root of minus 1 into root of minus 1 ennu pandrappo nammalku minus 1 da answer a kedaikum. Adhe maadhiri da I cube I square into I ennu nammalaala pirichu ezhuda mudiyum. Inga I square ku minus 1 substitute panna nammalku minus I ennu answer kedaikudhu. அதே மாதிரி I power 4 க்கு I square into I square பண்றப்போ நமக்கு 1 னு கிடைக்குது. I power 5 க்கு I தான் ஆன்சரா கிடைக்குது. I power 6 க்கு minus 1 ஆன்சரா கிடைக்குது. I power 7 is equal to minus I. I power 8 is equal to 1. இப்படி இந்த சைக்கிள் எவ்ரி 4 values க்கு ரிபீட் ஆகி எல்லா I to the power of multiple of 4 க்கும் value 1 னு தான் வரும். அப்போ I power minus 1 I power minus 1 நம்ம 1 by I அப்படினே எழுத முடியும். இங்க நியூமரேட்டரியும் டினாமினேட்டரியும் I ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு I by I square னு கிடைக்கும். இத சால்வ் பண்ணா நமக்கு minus I னு கிடைக்கும். இதே மாதிரி I power minus 2 ஓட value minus 1, I power minus 3 ஓட value I, I power minus 4 ஓட value 1 னு வரும். இப்படி negative powers of multiple of 4 க்கும் value 1 தான் வரும். So I ஓட power என்னவா இருந்தாலும் அதோட value-வை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ I power 42 and I power minus 11 இதுக்கு value கண்டுபிடிங்க பார்க்கலாம். I ஓட power every 4 terms க்கு 1 தான் வரும்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல. So 42-வை 4 ஆல divide பண்ணா நமக்கு remainder 2 னு கிடைக்கும். இந்த 2-வை power of I ஆ எழுதுனா நம்மளுக்கு value minus 1 னு கிடைக்குது. இதே மாதிரி I power minus 11 நம்மளால 1 by I power 11 னு எழுத முடியும். இங்க 11-ஐ 4 ஆல divide பண்ணா நம்மளுக்கு 3 தான் ரிமைண்டரா கிடைக்குது இல்லையா. இந்த 1 by I power 3-ஐ நம்மளால I னு எழுத முடியும். இப்போ உங்களுக்கு இமேஜினரி நம்பர்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இமேஜினரி நம்பர்ஸை நம்மளுக்கு தெரிஞ்ச ரியல் நம்பர்ஸோட சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி இனி வரப்போகிற வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்டில் தென் பை.